ஜோதிடம் டிவி நேயர் அனைவருக்கும் மீராவின் பணிவான வணக்கம். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். ராகு கேது பயிற்சி, அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ரிஷபத்துக்கு என்ன நடக்க போகுது அதை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். நான் இப்ப சொல்றது அனைத்துமே ஒரு பொதுவான ஒரு பலன்தான். மேஷத்துல இருக்கிற ராகு மீனத்துக்கு போனா ரிஷபத்துக்கு என்ன நடக்கும்? துலாத்துல இருக்கிற கேது மீனத்துக்கு போகும் பொழுது ரிஷபத்துக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற பொது பலன் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். டிரான்சிட் வச்சு மட்டும்தான் உங்ககிட்ட பேசுறேன். உங்களோட பிறந்த கால ஜாதகத்துல கிரகங்கள் எங்கெங்க இருக்கோ அதை வச்சுதான் இது துல்லியமான பலனை வந்து கணிக்க முடியும். இப்ப நான் சொல்ற அனைத்துமே ஒரு பொது பலன். ராகு கேது பயிற்சியை வச்சு மட்டும்தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சில பேருக்கு நான் சொல்ற பலன் 100% நடக்குங்க, சில பேருக்கு அதுல கொஞ்சம் கம்மியா நடக்கும், ஒரு சிலது நடக்காம கூட போகலாம். அதுக்காக மனசு தளராதிங்க. பக்கத்துல இருக்கிற ஜோதிடரை உங்களோட பிறந்த கால ஜாதகத்தை காட்டி பலன்களை அறியுங்க. சரி, ரிஷபத்துக்கு என்ன நடக்கும் ராகு கேது பயிற்சி பார்ப்போமா? இதுவரை 12 இருந்த ராகு அப்பப்பா போறண்டா சாமி அப்படின்னு தூக்கம் இல்லாம ஓடி 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 கஷ்டப்பட்ட உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்குங்க. 11 போயிடுறாரு இல்லையா? அப்போ இவ்வளோ நாள் இருந்த ஒரு இதுக்கு நிம்மதியா தூங்குவீங்க. ஃபர்ஸ்ட் பலனே உங்களுக்கு அதுதாங்க, நிம்மதியான ஒரு தூக்கம் வரும். அப்ப நான் நிம்மதியா இருப்பேனா? எங்கங்க, 11 போயிடுறாரு இல்லையா. 11 இடம் என்னது? உங்களுடைய மூத்த சகோதரம். அவங்களோட சண்டை ஆரம்பிக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், கட்டாயம் வரும். லாபஸ்தானம், அதுலயும் உங்களுக்கு பிரச்சனை வரும். அப்ப என்ன ஆகும்? இவ்வளவு நாள் நிம்மதியா தூங்கி இருந்த நீங்க இதுல ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக போறீங்க. 6 இருந்த கேது வேற உங்களுக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு, வேலையில இருக்கிறவங்களுக்கு வேலையில பிரச்சனை, தொழில இருக்கிறவங்களுக்கு தொழில பிரச்சனை, தேவையே இல்லாத கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருந்தீங்க. இப்ப அதுல இருந்து உங்களுக்கு மாற போறாரு. 11 ராகு வராரு, 5 கேது வர போறாரு இல்லைங்களா? அப்ப 5 வர கேது என்ன செய்ய போறாரு அதுவும் நம்ம பார்க்க போறோம். முதல்ல ராகு பார்த்துடுவோமா? 11 ராகு உங்களோட ரிஷப ராசி நேயருக்கு 11 ராகு வரப்போறாரு. அவர் அங்க நின்று அதை மட்டும்தான் பலனா தரப்போறாரா? இல்லைங்க. அங்க நிக்கிறவர் 3 பார்வையாகவும் 11 பார்வையாகவும் 7 பார்வையாகவும் உங்களுடைய ஜாதகத்தை கண்ட்ரோல் பண்ண போறாரு. ரிஷப ராசி நேயருக்கு 11 இருக்கிற ராகு தான் நின்ற வீட்டுல இருந்து 3 பார்வையா உங்க ராசியையே பாக்குறாரு. அப்போ உங்க ராசியையே பார்க்கும் பொழுது என்ன ஆகும்? சொந்தமா சொந்த காசுல சூனியம் வைக்கிற கதை தான். உங்களை கெடுக்கிறதுக்கு வெளியிருந்து ஆளே வர வேணாம். நீங்களே உங்களுக்கு நீங்களே ஒரு குழப்பமான மனநிலைக்கு போய் தப்பு தப்பா கூடா நட்பு அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க போயிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு சலசலப்பு உங்களுடைய மனசுல வரும், ஒரு பதட்டம் வரும். எதையுமே நம்ம சரியா செஞ்சா கூட எதுவுமே சரியா செய்யலைன்ற ஒரு நினைப்பு உங்களுக்கு வரும். லெத்தாஜிக்கலாம் இருக்க தோணும், அதை பார்த்துக்கலாம்ப்பா இதை பார்த்துக்கலாமான்ற ஒரு அலட்சிய மனப்போக்கு உங்களுக்கு வரும். அது 3 பார்வையை அதை செய்வார். 7 பார்வையாக உங்களுடைய 5 இடத்தை பார்க்குறாரு. அப்போ உங்களுடைய குழந்தையோடையும் உங்களுக்கு பிரச்சனை வரும். இவ்வளோ நாள் உங்கள் சொல் பேச்சு கேட்டு நடந்துட்டு இருந்த ஒரு குழந்தை மாறி நடக்கும். அது மட்டுமா, இவ்வளோ நாள் வந்து டெஸ்ட் டியூப் பேபிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க, குழந்தை இல்லைன்னு முயற்சி இருக்கிறவங்க கட்டாயம் ஜெயிப்பீங்க. அதுக்கான முயற்சி இன்னும் தீவிரப்படுத்துவீங்க, அதில் உங்களின் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உங்களை உருவாக்குவார் இந்த ராகு பகவான். ஏன்னா டெஸ்ட் டியூப் பேபினா ராகு தான். அவர் உங்களுடைய 5 இடத்தை பார்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த குழந்தையே இல்லைன்னு ஏங்கிட்டு இருந்த நீங்கள் அதில் வெற்றின்ற வகையை நீங்கள் சூடுவீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு இந்த 1.5 வருஷத்தில் அவர் தந்துடுவார். குலதெய்வம் 5 இடம், அதில் ஒரு மறந்து போகிற ஒரு போக்கு வந்து உங்களுக்கு வரும். அது வேண்டாம், அதில் கவனமாக நீங்கள் இருக்கணும். குலதெய்வ வழிபாடு நீங்கள் பண்ணணும். மறந்து போகிற ஒரு சூழ்நிலை, இல்லை போக முடியாத ஒரு சூழ்நிலை, இல்லை மறக்க வைக்கிற ஒரு சூழ்நிலையை அவர் கொடுப்பார். அப்போ அதை வந்து நீங்கள் கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிக்க முடியும். 11 பார்வையாக தன்னுடைய 9 வீட்டை கண்ட்ரோல் பண்ணுறாரு ரிஷபராசி நேயருக்கு. அப்போது 9 அப்படின்றது தந்தை இல்லையா? அப்போ என்ன நடக்கும்? மகனுக்கும் அப்பாவுக்கும் குடும்பப்பிடி சண்டை தான். இவ்வளோ நாள் அப்பா பேச்சை கேட்டுட்டு இருந்தீங்க, அவர் எது சொன்னாலும் நமக்கு கேட்கவே காதுலேயே உங்களுக்கு விழாது.
அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரும், கோபமாக வரும், ஏன்னா எப்போ பார்த்தாலும் இதை சொல்லிகிட்டே இருக்காரு அப்படின்ற ஒரு அலட்சியம் தன்மை வரும். பெரியவங்க சொல்கிற பேச்சு கேட்கணும், ஏன்னா இது வந்து ராகுனுடைய கர்ம பதிவு, இவங்களும் நம்மளுடைய பெரியவர்கள் தான், அதனால் அவங்க பேச்சு நீங்கள் கேட்குற ஒரு சூழ்நிலையை நீங்களே கிரியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த சலசலப்பு உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வரும், அவர் எது சொன்னாலும் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குவார். 9 இடம் தொழில் ஸ்தானம். ஸோ சுயமாக தொழில் செய்கிறவங்க தொழிலில் நிறைய போட்டி வந்து எங்கே வருதுன்னே தெரியாது, முளைச்சிக்கிட்டே இருக்கும். ஐயோ என்னடா இது அப்படின்ற ஒரு சூழ்நிலையை உங்களை கிரியேட் பண்ணுவார். ஒரு தோல்வின்ற ஒரு விஷயத்த முதல்ல கொடுப்பார், இல்லைன்னா உங்களை அலைய விடுவார், ஓட விடுவார். இது சரியில்லை அது சரியில்லை, அது இவ்வளோ நாள் அழகாக போயிட்டு இருந்த விஷயம் எல்லாமே ஸ்ட்ரக் ஆகி நிற்கும். சுய தொழில் செய்கிறவங்களுக்கு அலைச்சல் ரொம்ப ஜாஸ்தி வரும், மெனக்கெட வேண்டியது இருக்கும். ஒரு சின்னதாக ஒரு தாண்ட ஒரு விஷயம் கூட தொழிலில் உங்களை தாண்ட முடியாமல் ஒரு தடையை வந்து அவர் உண்டு பண்ணுவார். அதனால அதுலேயும் நீங்கள் கவனமாக தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை இந்த 1.5 வருஷ காலகட்டங்கள். நார்மலாக போயிட்டு இருந்தவங்களோட வாழ்க்கையில் வேற்று மொழி பேசுகிறவங்க உங்களோட தொடர்பில் வருவாங்க. ஏன் அதை விட நீங்களே வேற வேற லாங்குவேஜ் கற்றுக்கிற சூழ்நிலை கூட வரும், ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அது மேலே உங்களுக்கு. ஆனால் இந்த மொழி கற்றுக்கலாமே அந்த மொழி கற்றுக்கலாமே, ஆனால் வேற்று மொழி பேசுகிற உறவுனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்னோட உங்களோட பிரச்சனையை தான் வழிவகுக்கும். அதிலே நீங்கள் கவனமாக இருக்கணும். அவங்க உங்கள்கிட்ட நன்மையாக இனிக்க பேசுவாங்க, ஆனால் அத்தனையும் பின்னாடி ஆப்பு வைக்க போகிறாங்கன்னு அர்த்தம். பத்திரமா நடந்துக்கணும், அவங்கள நம்பாதீங்க. ஏன்னா தேவையில்லாத ஒரு நட்பை வந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு கிரியேட் பண்ணி உங்களை தொழிலில் முடக்கணும். தொழில் முடக்கம் அதை வந்து அவர் ராகு பகவான் செய்வார். அதனால் அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். வெற்று மொழியாளருடன் கவனமாக நீங்கள் கடந்து செல்ல வேண்டிய காலகட்டம் இந்த நேரம். சின்ன சின்ன தடுமாற்றம் வந்து உங்களோட வாழ்க்கையில் வரும். இதை செஞ்சால் என்ன, இதை பார்த்துக்கலாம், இதை வந்து ஒரு அனுபவிச்சு தான் வந்துடுவோமே, வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம்ப்பா அப்படின்னு உங்களை நீங்களே கன்வின்ஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டாலே நீங்கள் பெருசாக வந்துடுவீங்க. குருமார் உங்களை தேடி வருவாங்க, குருமார் வந்து உங்களுக்கு தேடி வந்து போதனை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும். ஆனால் நீங்கள் அலட்சிய போக்குனால அதை கடந்து வெளியே வருவீங்க, அது வேண்டாம். குருமார்களை மதிக்க தெரிஞ்சுக்கோங்க, அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யுங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நல்ல ஒரு நிலைக்கு வரக்கூடிய சூழ்நிலை கட்டாயம் உண்டு. சின்ன சின்ன சலசலப்பு உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கும், ஒரு அமைதியான ஒரு போக்கே இருக்காது, ஒரு மாதிரி சலசலப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் 12 அதிபதியோட தசாவோ புத்தியோ அந்தரமோ போயிட்டு இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. அப்போ சுய ஜாதகத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும். வெளிநாடு உறவு, வெளிநாட்டு வியாபாரம், வெளிநாட்டில் நம்ம வசிக்கிறவங்க சிறப்பாக இருக்கும், அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ராகு வந்து வெளிநாடு, அது வந்து ரொம்ப அவர் என்கரேஜ் பண்ணுவார். அப்போ வெளிநாட்டிலேயே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாதிப்புகள் சற்று கம்மியாக தான் இருக்கும். பூர்வீக சொத்தில் பாதிப்பை கிரியேட் பண்ண போகிறாரு, அதனால் பூர்வீகத்தை நீங்கள் கவனிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்புறம் பார்த்துக்கலாம் இந்த விஷயந்தானே அப்படின்ற ஒரு அலட்சிய போக்கு பூர்வீகத்தில் வேண்டாங்க. ஒரு சின்ன பிரச்சனையை பெருசாக ஊதி பெருசு பண்ணிடும். அதனால் பூர்வீகத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. 6 இவ்வளோ நாள் இருந்த கேது என்ன பண்ணார், ஏற்கனவே கேஸ் நடந்துட்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் சால்வ் பண்ணி கொடுத்துருப்பாரு, கேஸே இல்லாததுக்கு புதுசாக ஒரு கேஸை க்ரியேட் பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் உங்களுடைய வேலையில் பலூவில் வேலையில் பிரச்சனை, பெரிய உயர் அதிகாரிகளுக்கு உங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாம் வந்து உங்களுடைய இவ்வளோ நாள் இந்த 1.5 நீங்கள் கடந்து வந்த பாதை. இப்போ 5 போயிட்டாரு. 5 உங்களோட ராசியிலிருந்து 5 இடம்ன்றது வந்து குழந்தை, குலதெய்வம், இதை பற்றி நான் சொல்லக்கூடிய ஒரு பாவகம், அது கன்னி. இங்கே வர கேது உங்களோட வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறாரு, இவ்வளோ நாள் குழந்தை பாக்கியம் இல்லாத இருந்தவங்க ஒரு முயற்சி எடுக்கும் பொழுது ராகுவும் கேதுவும் சேர்ந்து அந்த குழந்தையை உருவாக்கிடுவாங்க. ஸோ சந்தோஷம் உங்களுக்கு, குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அது டெஸ்ட் பேபியாக இருந்தாலும் சரி, இயற்கையான முறையாக இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியம்ன்றது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகும் காலகட்டங்கள் இது. ஆனால் அதுக்கான மருத்துவ செலவு அதிகமாக உங்களுக்கு இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கணும். கட்டாயம் மருத்துவ செலவு நிறைய இருக்கும் குழந்தைக்காக. ஏற்கனவே குழந்தை இருக்குது அப்படிங்கிறவங்க அந்த குழந்தை எப்படி கவனம் வந்து உங்களுக்கு தேவைப்படும். பெற்றோருடைய கவனம் அந்த குழந்தைய அட்டென்ஷனை கிரியேட் பண்ணும். எப்படி, ஹோம்ஒர்க் ஒழுங்காக பண்ணியிருக்காது, ஸ்கூலுக்கு போக மாட்டேன், இல்லை ஸ்கூலில் எதனா ஒரு தவறு பண்ணிட்டு பேரண்ட்ஸை கூப்பிட்டு திட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலையை இது வந்து உருவாக்கும்.
காலேஜ் போயாச்சுப்பா பிள்ளை, இனிமேட்டு நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நிம்மதியாக இந்த 1.5 வருஷம் உங்களை இருக்க விட மாட்டார். காலேஜில் வம்பு வழக்கு எதனா ஒன்று கிரியேட் பண்ணிட்டு உங்களை ஓட விடுவாங்க. இதெல்லாம் உங்களோட வாழ்க்கையில் அடுத்த 1.5 வருஷத்தில் நடக்க போகிற விஷயங்க. ஏன்னா 5ஆம் இடம் குழந்தை இல்லையா, அப்போது உங்களோட அட்டென்ஷன் அங்கே வரும். உங்கள் இவ்வளோ நாள் சமத்தாக இருந்த குழந்தை கொஞ்சம் முரட்டுத்தனமாக மாறும். அந்த சூழ்நிலையை அவர் கிரியேட் பண்ணுவார். கவனமாக இருக்கணும். 5ஆம் இடம், 5ஆம் இடம்ன்றது ஒரு புண்ணியஸ்தானம், குழந்தை ஸ்தானம். இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குங்களா அப்படின்னா, உங்களோட சுய ஜாதகத்தில் ஒரு குருவினுடைய பார்வையோ இல்லை நல்ல கிரகத்தினுடைய பார்வையோ அதில் இருக்கும்பொழுது இந்த பாதிப்புகள் சற்று மாறும். அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி தான் இதை முடிவுக்கு வர முடியும். வாழ்க்கையில் பெரிய பெரிய திட்டம் இவ்வளோ நாள் போட்டுட்டு இருந்த நீங்கள் ஒரு விரக்தி, ஒரு மனப்பான்மையில் பெரிய பெரிய திட்டத்தெல்லாம் ஒரு அடப்பாப்பா அப்படின்ற ஒரு அலட்சியமான ஒரு போக்கு உங்கள் வாழ்க்கையில் வரும். திட்டங்கள் தீட்டுறதை விட்டுருவீங்க, என்னவோ வாழறோம் என்னவோ அப்படின்ற ஒரு சூழ்நிலையக்கே நீங்கள் போவீங்க. அது வேண்டாங்க. கொஞ்சம் முயற்சி திருவினையாக்கும். கொஞ்சம் முயற்சின்றது கட்டாயம் உங்களுக்கு வேணும். லவ் பண்ணுறவங்க, காதல்ன்றது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. அப்போது காதலிக்கிறவங்களுக்கு இது என்னத்த லவ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பிரியும் சூழ்நிலை, பிரிக்கிற ஒரு சூழ்நிலையை இவர் வந்து கிரியேட் பண்ணுவார். அதனால் காதலர்கள் ஜாகிரதையாக இருக்கணும். ஸோ மொபைல், லேப்டாப் இதெல்லாம் வந்து தொலைகிற வாய்ப்பு, நகை ஆபரணம் இதுவும் தொலைகிற வாய்ப்பு இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு உண்டு. அதனால் கை பொருட்களை பத்திரமாக பாதுகாக்கணும், அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மறதியில் எங்கேயாவது வச்சுடுறது, இல்லை கீழே தவற விட்டு உடைக்கிறது, சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து அந்த மொபைல்லையும் லேப்டாப்லேயும் வரும். ஆபரணத்தையும் அப்படி தான், எங்கே வேணாலும் கட்டி வைக்கிற அந்த ஒரு சூழ்நிலை, மறதி சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். அதனால் அதுலேயும் உங்களுக்கு நஷ்டங்கள் வரத்துக்கு வாய்ப்பை உண்டு பண்ணுவார். அதனால் ஆபரண விஷயத்துலேயும் லேப்டாப் விஷயத்துலேயும் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கிற வேண்டிய சூழ்நிலை தான் இப்போ இந்த காலகட்டங்களில். ஜாகிரதையாக நீங்கள் நடந்துக்கணும். இந்த 1.5 வருஷத்தில் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். கட் சார். ஸோ 7ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் அவர் கண்ட்ரோலில் கொண்டு வர்றதுனால நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் சரி, கணவன் மனைவி உறவுலையும் சரி, சகோதரன் சகோதரிக்கிட்டேயும் சரி, மாமனார்கிட்டையும் ரொம்ப ஜாகிரதையாக நடந்துக்கிற சூழ்நிலை தான் இப்போ இந்த காலகட்டங்களில். ஜாகிரதையாக தான் நீங்கள் இருக்கணும். அவங்களுக்குள்ள ஒரு பகையை உண்டு பண்ணி, ஒரு மன விரோதத்தை உண்டு பண்ணி கஷ்டத்தை தான் கொடுப்பார். அதனால் அதை கடந்து போனோம்னா நீங்கள் அமைதி காத்தீங்கனாலே வெளியே வந்துடலாம். அது ரொம்ப முக்கியம். இவ்வளோ நேரம் நான் சொன்னது பூரா ஒரு பொது பலன்தான். இவ்வளோ கஷ்டங்களே இருக்கே, நான் இதிலேருந்து எப்படி தான் நான் வெளியே வர்றது, ராகுவை வச்சு நான் எப்படி வெளியே வர்றது, கேதுவுலகிட்டேருந்து எப்படி வெளியே வர்றது, நீங்கள் கேட்குறது எல்லாமே என்னோடய காதில் விழுதுங்க. பரிகாரம், கடவுளுடைய நாமத்தை சொல்கிறது, இறை வழிபாடு, இதை தவிர வேறு எதுவும் உங்களை காப்பாற்ற முடியும்ல. யார் யார் தான் நம்ம அதை கடந்து வரணும், ஒரு விஷயத்துலேருந்து கடந்து வரணும்னா முதல்ல நம்ம மனசில் வந்து தன்னம்பிக்கை வேணும். தன்னம்பிக்கை இருந்தால் தான் நம்ம அதுலேருந்து வெற்றி வரும். அப்போ தன்னம்பிக்கை நமக்கு வேணும்னா ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு பற்று இருக்கணும். பற்று இருந்தால் தான் தன்னம்பிக்கை வரும். எல்லாமே ஒன்றோட ஒன்று இன்டர்லிங்க் தானே. ஸோ அப்போது நம்ம தன்னம்பிக்கையும் பற்றும் வரணும் அப்படின்னா கடவுளுடைய நாமத்தை சொல்கிறது, இறை வழிபாடு பண்ணுறது, இது பண்ணாலே நம்ம ஜெயிக்க முடியுங்க. அதை ஞாபகம் வச்சுக்கணும். 2வது, யோகா மெடிடேஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லது. மனசை அமைதிப்படுத்து. ஏற்கனவே நீங்கள் பற்று இல்லாமல் விரக்தி தன்மையில் தான் இருப்பீங்க. கேது பகவான் அதை செய்வார். ராகு கொடுத்து கெடுப்பார், கேது உங்களை அடித்து உங்களை திருத்துவார். இந்த வேலையை அவங்க ரெண்டு பேரும் செய்கிறாங்க. இது ரெண்டுமே வந்து மூதாதையருடைய கர்மப்பதிவை நம்ம எப்போல்லாம் அனுபவிக்கிறோன்ற காலகட்டம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதிலிருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு இறை வழிபாடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பரிகாரம்னு ஒன்று இருக்கும். எதுக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கும் இல்லைங்களா. அப்போது இந்த ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்றத நம்ம வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இறை வழிபாடு, திருப்பாம்புரம் அங்கே இருக்கிற வனதுர்கை, அவங்கள போய் நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது எப்போ போகணும், உங்களோட நட்சத்திரம், நீங்கள் பிறந்த காலத்தில் ஒரு நட்சத்திரம் இருக்கும் இல்லையா, அதை வச்சு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ உங்களுடைய நட்சத்திரத்தை அன்னைக்கு போகலாம். இல்லை நீங்கள் ஒரு கிழமையில் பிறந்திருப்பீங்க, அந்த கிழமையில் நீங்கள் அங்கே போயிட்டு அபிஷேகத்துக்கு கொடுக்கணும். அபிஷேகத்துக்கு கொடுத்து வனதுர்கைக்கு உங்களால் இயன்ற அளவுக்கு அங்கே இருக்கிற ஏழைகளுக்கு உணவு வாங்கி கொடுக்கணுங்க.
கொடுத்துட்டு 21 நிமிடம் கண்ணை மூடி அமைதியாக நீங்கள் இருந்துட்டு வரணும். நமக்கு கொடுக்கறத கண்டிப்பாக இறைவன் கொடுப்பான். நீங்கள் வேண்டுறது வேண்டியது என்னென்னா, இந்த 1.5 வருஷம் கடந்து நான் போனோம்னா எனக்கு நம்பிக்கை கொடு, தெளிவை கொடு, அமைதியை கொடு. இதை நீங்கள் வந்து வேண்டிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு ஜெயிக்க முடியும். இது இல்லாமல் குல தெய்வ வழிபாடு, ஏன்னா முன்னோர்கள் செய்த நன்மை தீமையை தான் ராகு உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. அவர் எப்போ கொடுக்குறாரு, எப்படி கொடுக்குறாருன்றது தான் நம்ம இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போது முன்னோர்கள் வழிபாடு பண்ணோம்னாலே, குலதெய்வ வழிபாடு பண்ணோம்னாலே நம்ம இதிலேருந்து ஜெயிச்சிட முடியும். இது வந்து ஷார்ட்கட்டு. அப்போது குலதெய்வ வழிபாடும் முன்னோர்கள் வழிபாடும் ரொம்ப முக்கியம். நம்ம கடவுள்கிட்ட போய் நம்ம நின்று, குலதெய்வத்துக்கிட்ட போய் நம்ம நிற்கிறோம் அப்படின்னாலே நம்ம பின்னாடி நம்ம மூதாதையர்கள் எல்லாமே நிற்பாங்க. 7 தலைமுறையுடைய மூதாதையர்கள் அங்கே நிற்பாங்க. நின்று ததாசு ததாசு, நம்ம என்ன வேண்டுறோமோ முன்னாடி நின்று அதை ஜெயிக்க வையே அப்படின்னு அவங்க போராடுவாங்க. இதுதான் முன்னோர்கள். அதை ஜெயிக்க வைக்கிறது தான் நம்ம குலதெய்வத்தினுடைய வழிபாடு. நமக்கு வரும் நன்மை தீமையை சரி பண்ணி, ஐயோ இவன் என் குலத்தவன், இவனை காக்கிறதுக்கு நான் வந்திருக்கேன், நான் இவங்களோட குலதெய்வம், என்னை மீறி தான் ஒரு பிரச்சனை இவங்ககிட்ட போனோம், நமக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க முதல்ல நிற்பாங்க. அப்படிப்பட்ட நன்மையை தரக்கூடிய ஒரு குலதெய்வத்தை நம்ம பிடிக்கணும். பிடிச்சாலே நம்ம ஜெயிச்சிடலாம். அப்போ நம்ம மூதாதையருடைய வழிபாடு, குலதெய்வ வழிபாடு கட்டாயம் உங்களுடைய இந்த 1.5 வருஷ காலகட்டத்தை கடந்து உங்களை நல்வழிப்படுத்த உதவும். இதை விட ஒரு சிறந்த பரிகாரம் என்ன இருக்கு தெரியுமா? உங்க தாய் தந்தையரை வணங்குறது. டெய்லி அவங்கள நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. தாய் தந்தையர் இல்லையா, அவங்களோட போட்டோக்கு நமஸ்காரம் பண்ணுங்க. இதை விட ஒரு சிறந்த வழிபாடே கிடையாதுங்க. எவ்வளோ அன்னதானம் செய்யறது, எது இருந்தாலும் எப்படி பண்ணாலும் ஒரு தாய் தந்தையரை வணங்கும் பொழுது அனைத்தும் வெற்றியே. அம்மா மாதா அவதான் முக்கியம். மாதா பிதா குரு தெய்வம். ஸோ இத்தனை தெய்வ கடந்துதான் அங்க நிக்கிறாங்க. அப்போ குலதெய்வம் மாதா இவங்களை வணங்கினாலே நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். இதை விட என்னங்க இருக்கு வாழ்க்கையில? இதை விட யாரு சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்ல செய்ய முடியும்? நம்ம செய்ய முடியும் இல்லையா? அவர் நமஸ்காரம் பண்றது என்ன எடுப்போம்? கையெடுத்து அம்மா குலதெய்வமே என்னை காப்பாத்துன்னு நம்ம சொன்னாலே போறோம், ஜெயிச்சிடலாங்க. இதை விட ஒரு சிறந்த வழிபாடு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி, அடுத்து ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மீரா கிருஷ்ணன்.